நம்மளோட ஹை ஸ்பீட் ப்ளோவர் ஃபேன் மேக் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அதோட விங்க தான் மேக் பண்ணும், அதாவது அதோட ப்ரொப்பலர் போர்ஷன். ஸோ அதுக்காக நம்ம இப்போ வந்து ஒரு பிவிசி பைப் எடுத்துக்கலாம். அந்த பிவிசி பைப்போட டயமீட்டர் வந்து 4 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்காக அதை வந்து நம்ம இப்படி இப்படி குட்டி பீசஸாக வெட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா மாதிரி தான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா இதை யூஸ் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு தனியாகவே ஒரு மெஷர்மெண்ட் இருக்குன்னு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கிரியேட்டிவிட்டியும் இதில் யூஸ் பண்ணிங்க. இப்போ நம்ம வந்து வெட்டி வச்ச பீசஸ் எல்லாம் ஒன்றா வச்சு ஸ்லைட்டாக மட்டும் க்ளூ போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றா போட்டு சாண்ட் பண்ணி எடுத்து எல்லாம் ஒரே மெஷர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால தான் நான் லைட்டாக க்ளூ போட சொன்னேன். ஓவராக க்ளூ போட்டிங்கன்னா செப்பரேட் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து சர்க்கிளில் 2 பீஸை வெட்டி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி வச்சிருக்க அந்த குட்டி குட்டி பீசஸ் எல்லாம் இது மேலே வச்சு நம்ம வந்து ஒட்டி வைக்க போகிறோம். அப்புறம் ஒட்டினதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லா ப்ரொப்பலருமே கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. எல்லா விங்குமே ஏன்னா கரெக்டாக பேலன்ஸ்டாக இருந்தால் வாபிளிங் இல்லாமல் நல்லா சூப்பராகவே சுற்றும், இல்லைனா வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட 3D printer இருந்தனா இதே மாடல் நீங்கள் வந்து 3D printer கூட பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போனா இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக வரும். நம்ம கிட்ட 3D printer இல்லாதனால நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்படி யூஸ் பண்ணால் கூட சூப்பராக தான் இருக்கும். நம்மளோட ஹை ஸ்பீட் ப்ளோவர்க்கான டர்பைன் விங் இப்போ நம்மளுக்கு பக்காவே ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்மளோட இந்த ஹை ஸ்பீட் ப்ளோவர்க்கான பேஸ்மெண்ட் ரெடி பண்ணுவோம். ஸோ அதுக்காக நம்ம இப்போ வந்து பிவிசி சீட்டை வெட்டி எடுத்திருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்லாம் நான் காட்டல, ஏன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மோட்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸும் மாறும். நான் என்கிட்ட இருந்தது 775 மோட்டர், அதனால நான் 775 மோட்டரோட சைஸை பார்த்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த பிவிசி சீட்டெல்லாம் யூஸ் பண்ணி இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்மளோட பாக்ஸோட சைட் ஃப்ரேம்லலாம் நம்ம வந்து மோட்டர் மவுண்ட் பண்ணதுக்காக ஓட்டையை மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். அந்த பிவிசி சீட்டை நம்ம வந்து கரெக்டாக உள்ள வச்சு ஒட்டி வச்சுக்கோங்க. நம்மளோட இந்த டர்பைன் விங்கை இந்த பாக்ஸோட அட்டாச் பண்ணதுக்கான மவுண்டை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம இப்போ வந்து 5mm திக்னஸ் இருக்க பைப்பை நான் வந்து ஃபிளாட் பண்ணி பிவிசி சீட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்மளுக்கு தேவையான ஷேப்புக்கு நம்ம வெட்டி எடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பால் பேரிங் உள்ள ஏறதுக்கான ஓட்டையும் போட்டு எடுத்துருக்கோம். இப்போ நம்மளோட இந்த டர்பைன் விங்கை செட் பண்ணிக்கலாம் உள்ள. அதுக்கான நம்ம கம்பியை மட்டும் உள்ள ஏற்றி கரெக்டாக வச்சு ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ நீங்களே பார்க்கலாம், நம்ம இப்போ கரெக்டாகவே செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்பீட் கண்ட்ரோலர் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த 12V அடாப்டருக்கான ஃபீமேல் ஜாக்கும் எடுத்திருக்கோம். அதெல்லாம் நமக்கு ஏறதுக்கான ஓட்டையை மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட டர்பைன் விங்கே நம்மளோட ப்ரொப்பலரே கனெக்ட் பண்ணதுக்காக நம்ம இப்போ வந்து பெல்ட் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணா ஏதாவது புள்ளி யூஸ் பண்ணிக்கோங்க. புள்ளியில் எப்படின்னா ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இதுக்கான பொருட்களை நீங்கள் ஆன்லைனில் இனிமேல் தான் ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னா இதே சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பெல்ட்டை நீங்கள் வந்து வெட்டி ஒட்டி வச்சுக்கலாம். அதனால் உங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட அது இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் புள்ளி யூஸ் பண்ணி அதில் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா கியர் யூஸ் பண்ணி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட இந்த ப்ளோவரில் இருந்து வர காற்று ஒரே ஒரு சைடு மட்டும்தான் வரணும். அதனால தான் நம்ம இப்போ வந்து பின்னாடி இருக்க போர்ஷனை நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம இப்போ வந்து பிவிசி பைப்போட பாதி சைடை மட்டும் ஃப்ளாட் பண்ணி எடுத்துருக்கோம். அதை நம்ம வந்து இப்படி வச்சு ஒட்டிக்கலாம்.
இப்ப நம்ம வந்து வயரிங் தான் கொடுக்க போறோம். இது நீங்க இந்த வீடியோ பார்த்தாலும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் புரியலன்னா நான் கடைசியில நான் வந்து சர்க்யூட் டயக்ராம் பின் பண்ணி வைக்கிறேன், அதை பார்த்துக்கோட்டு நீங்க வயரிங் கொடுத்துக்கோங்க. நம்ம இந்த வயரிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே செட் பண்ணதுக்கு அடுத்து மிச்சம் இருக்க அந்த ஒரு சைடையும் சேர்த்து நம்ம வந்து பிவிசி ஷீட் யூஸ் பண்ணி கவர் பண்ணி எடுத்துக்கலாம். கவர் பண்ணி லைட்டா வச்சு ஒட்டினதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் வெட்டி விட்டதுக்கு அடுத்து ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்மளுக்கு சூப்பரான ஹை ஸ்பீட் ப்ளோவர் ஃபேன் ரெடி ஆயிருக்கிறது நீங்களே பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி தான் பார்க்க போறோம். இந்த ப்ளோவர் ஃபேன் மேக் பண்ணும்போது இந்த ப்ளோவர் ஃபேனோட அந்த விங் இருக்குல்ல நண்பா, அதாவது இந்த டர்பைன் விங், இந்த டர்பைன் விங் மேக் பண்ணும்போது மட்டும் கரெக்டா பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாதிரி, இல்லைனா அந்த விங் வந்து அன்பேலன்ஸ் கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு தான் இருக்கும். அதனால வாபிள் ஆகிறதுனால பயங்கரமா வைப்ரேஷன் கொடுக்க ஆரம்பிக்கும் ஹை ஸ்பீட்ல சுத்தும் போது. ஸோ அதை மட்டும் பார்த்து பண்ணீங்கன்னா வைப்ரேஷனே இல்லாம ஸ்மூத்தாவே ரன் ஆகும். இப்போ நம்ம இந்த ப்ளோவர் ஃபேன் ரன் பண்ணதுக்கு நம்ம இப்போ வந்து 12V 5A அடாப்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை கனெக்ட் பண்ணதுக்கு அடுத்து நம்ம இப்போ ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. நம்ம இப்போ வந்து ஃபுல் ஸ்பீடில் டெஸ்ட் பண்ணுறேன், இப்போ நீங்களே பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கும்போது நம்ம இந்த டீத் பெல்ட் உடஞ்சி போச்சு. ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரப்பர் பேண்ட் ஒரு 4 ரப்பர் பேண்ட் அது மேலே போட்டு நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்க போகிறோம். உண்மையாக சொன்னால் ரப்பர் பேண்ட் போடும்போது பெல்ட் மாதிரி சூப்பராகவே தான் ரன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வைப்ரேஷன் நல்லாவே கம்மியாகுது. உங்களுக்கு வந்து இந்த ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் ஆப்ஷன் பெல்ட்டை யூஸ் பண்ணுறது. பெல்ட்டை நான் அப்பார்ட்மெண்ட் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் பெல்ட்டுக்கு மாற்றிக்குவேன். ஸோ இந்த ரப்பர் பேண்டை நீங்கள் வந்து ஒரு பேக்கப் ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தூரம் வரை இதெல்லாம் காற்று வருதுன்றத பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் கண்டினியூஸாக இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம மேக் பண்ண ஏர் ப்ளோவர் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா நண்பீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.